Hi friends, welcome to Kanu's Kitchen Kingdom. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு பலகாய் மண்டி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பாப்போம். செட்டிநாடு பலகாய் மண்டி பண்றதுக்கு இப்போ இருப்பு செட்டி காய வச்சிருக்கேனா இல்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்கிறேன். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்க்கிறேன். இப்ப 4 மிளகாய் நான் கீறி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் அதை சேர்க்கிறேன். சின்னதா 4 பல்லு பூண்டு சேர்க்கிறேன். 2 கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கேன். வெட்டி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சுக்கணும் இல்லாட்டி கத்திரிக்காய் கருக்கும். ஒரு வாழைக்காய் வெட்டி வச்சிருக்கேன் அதுவும் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் நான் அதை இதுல சேர்க்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து போட்டுடலாம். அடுத்து சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ஒண்ணு வெட்டி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்க்கிறேன். இதுவும் நான் தண்ணியில போட்டு தான் வச்சிருக்கேன். மாங்காய் ஒரு பீஸ் வெட்டி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்க்கிறேன். காய்கறி ஒரளவு வதங்கிடுச்சு. இதுல மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்கிறேன். காயெல்லாம் இப்ப 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்ப இதுல அரிசி கலந்து தண்ணி ஊத்துறேன். நான் காய்கறி மூழ்கிற அளவு ஊத்துறோம். இது 2/2 டம்ளர் ஊத்துறேன். இன்னொரு 1/2 டம்ளர் கூட ஊத்திக்கிறேன். இது நான் இட்லி அரிசி இன்னைக்கு ஊற போட்டிருக்கேன். இட்லி ஆட்டுறதுக்கு அந்த தண்ணி அந்த அரிசியை வந்து நல்லா களைஞ்சு அந்த தண்ணி எடுத்திருக்கேன். இது ரொம்ப தண்ணியை எடுக்கக்கூடாது இந்த மண்டி. இது வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கெட்டியா இருக்கும் இந்த மண்டி. அந்த தண்ணியை நான் இதுல இப்ப ஊத்திருக்கேன். இப்ப இதை நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போறோம். 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம குக் பண்ணிருக்கோம். காயெல்லாம் வெந்துருச்சுன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. காய் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்க்கிறேன். நம்ம மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால புளி நான் அளவா ஊத்துறேன். நம்ம மாங்காய் சேர்க்கலைன்னா கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு கொதி விட போறோம். நான் தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சிருக்கேன். எனக்கு ஹைபிரிட் தட்டைப்பயிறு தான் கிடைச்சது நார்த் இந்தியால இருக்கிறதுனால. நீங்க நாட்டுப்பயிறு கிடைச்சதுன்னா அது போட்டுக்கலாம். நான் வேக வச்சே வச்சிருக்கேன் அது. அதை இதுல சேர்க்கிறேன். இதுல எந்த நாட்டு காய்கறி வேணா சேர்க்கலாம். கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எது வேணா போடலாம். முருங்கைக்காய் போட்டா கொஞ்சம் குச்சி குச்சியா வரும். அதனால நான் முருங்கைக்காய் சேர்க்கல. மித்த காயெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். பலகாய் மண்டி ரெடி.